ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் சாதனா தங்கச்சி பிரியங்கா. இன்னைக்கு வந்து என்னோட மார்னிங் ருட்டீன் நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வாசலை கூட்டக்கூடாது, ஏன்னா பூமாதேவி வந்து கையேந்திட்டு நிற்பாங்களாம். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி தான் தெளிச்சுக்கணும். நம்ம தண்ணி தெளிக்கலாம். எங்கள் வீட்டில் மாடு இருக்கான்னு கேட்டீங்க. இல்லை, இது எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் ஆயா வீட்டில் மாடு இருக்குது. இங்கே சாணம் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் அப்புறம் மாச பால் தான் போடுவாங்க. நாங்கள் டெய்லி பால் எடுத்துக்குவோம். கார்த்திகை மாதம் வந்து வெளியில் விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. அதனால் நாங்கள் கார்த்திகை பிறந்ததுலேருந்தே வாசப்படியில் விளக்கு போடுறோம். காலையில் நான் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஜீரக தண்ணி தான் குடிப்பேன். அதனால் அடுத்து ஜீரக தண்ணி கொதிஞ்சிட்ருக்கு. மாடியில் டெய்லி கொஞ்ச நேரம் நடப்பேன், இப்போ கொஞ்ச நேரம் நடக்கிறேன். நம்ம டெய்லி 8 சைஸில் 8 மாதிரி போட்டு அந்த மாதிரியே நடக்கணும். அது மாதிரி நடந்தால் ரொம்ப நல்லது. நான் டெய்லி 1.5 மணி நேரம் நடப்பேன். 8 மாதிரி சைஸ் வந்து நடந்தாச்சு. அடுத்து கீழே வேலையை பார்க்கலாம். கீழே போகலாம். அடுத்து டீ போட்டுக்கிறேன். டிக்காசன் கொதிட்டோம். டிக்காசன் கொதிஞ்சிடுச்சு. அடுத்து பாலை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன். காலையில் இஞ்சி போட்டு டீ குடித்தா ரொம்ப நல்லது. எங்கள் வனிதா சித்திக்கு நான் போகிற டீ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்பாய்க்கு அப்பாய் வேலைக்கு போவாங்க, அதனால் அவங்களுக்கு உலை வைக்கிறேன். டீயை சிம்மில் வச்சுட்டு சைட்லலாம் ஆடு இருக்க இடம்லாம் கூட்டணும். கூட்டிகிட்டு வந்துட்டு அதனால் டீயை சிம்மில் வச்சுக்கிறேன். Mm.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால அடுப்புக்கு சாணம் பூசிக்கலாம். டீ கொதிஞ்சிருச்சு, உலையும் கொதிஞ்சிருச்சு, நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொதிஞ்சிச்சு, டீ ஆஃப் பண்ணிக்கலாம், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அப்பாயும் சாதனாவே எழுப்பிடுறேன். அம்மா இங்கே இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அம்மா அம்மாச்சி வீட்டில் இருக்காங்க. அப்பாயும் அக்காவே எழுப்பிடுறேன். அப்பாயே சாரா டீ சாப்பிட்டு அப்பா எந்திரிச்சிட்டாங்க. எங்க அப்பா கேட்டு அப்பா இல்லாட்டி சாரா, இது என்னோட டீ. எல்லாரும் எங்களுக்கு சொந்த வயல் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. சொந்த வயல்லாம் இல்ல, வீடு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு ரஞ்சித் மாமாவுக்கு ரொம்ப பசிக்குதான், மாமாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க சாப்பிட வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். படுத்து அப்பாய்க்கு சாப்பாடு கட்ட போகிறேன். அப்பாய் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அடுத்து குழம்பு. அப்பாய் இங்கே வா, சாப்பாடு போதுமான்னு பாரு, குழம்பு போதுமான்னு பாரு. அப்பாய்க்கு ஊருக்கா, இது பரண்ட ஊர்க்கா. இது மழை வந்தா அச்சிக்கிறதுக்காக அப்பாய்க்கு. இது அப்பாயோட சுருக்கு பை. அப்பாய்க்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்பாய் பேக்கேஜ் ஆயிடுச்சு. அடுத்து எங்க அப்பாய் காலைல சாப்பிடறதுக்காக தோசை. தோசை சுட்டுட்டேன். அப்பாய் ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க, ஆனா அப்பாய் வந்து அதுக்கு ஒரு தொட்டுக்கால வந்து சக்கரை தான் வச்சு சாப்பிடுவாங்க. அதனால அப்பாய்க்கு சக்கரை. பைண்டா தோசை, உனக்கு சக்கரை தானே பிடிக்கும், சக்கரை வச்சிருக்கேன். சரி பையே, போயிட்டு வர. இன்னைக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை. காலையிலே
இந்த பைப்பு வந்து நம்ம பைப்பு. இங்கே வந்து இந்த ஊரில் வந்து மாத கால தண்ணி ஒன்று சாயந்தர தண்ணி வரும். இப்போ வந்து எங்களுக்கு சாயந்தர தண்ணி, அதனால் கால தண்ணி வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அத்தை வீட்டில் தண்ணி வருது. அதனால் கால தண்ணியில் நான் போய் ஒரு தவளை தண்ணி பிடிக்க போகிறேன். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அழுக்கு பாத்திரத்தெல்லாம் வெளியே போட்டுட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுப்பை தொடச்சுக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆட்டுக்கு வந்து எப்போதும் உப்பு போட்டு தான் வைக்கணும். அப்போதான் ஆடு வீட்டுக்கு கரெக்டாக வரும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்ப நானும் அக்காவும் சாப்பிட போறோம். மணி கரெக்டா பத்தாச்சு. இதுதான் மார்னிங் ரொட்டீன். நான் என்னோட வேலையை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இவ்வளவு நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.